அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, அற்புதமான ஒரு தகவல். உங்கள் வாழ்க்கையில் சிவனொருள் முழுமையாக கிடைத்து நீங்கள் ஆனந்தமாய் எந்த துன்பமும் இல்லாமல் வாழ ஒரு சூட்சமம். ஆடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான தகவல். இன்று உலக மகளிர் தினம். நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மற்றும் அனைத்து சகோதரிகளுக்கும் இன்று மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்று நினைப்பவன் அடியேன். சிவம் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை. என் அருமையான சக்திகளுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அன்பு சொந்தங்களே, உறக்கமும் இரக்கமும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கமும் இரக்கமும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகமானால் சோம்பேறி என்பார்கள், இரக்கம் அதிகமானால் ஏமாளி என்பார்கள். சிந்தித்து கவனமாக செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்குவதற்கு மகா சிவராத்திரி நன்னாளான இன்று நான் ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன். ரொம்ப எளிமைதான். 108 முறை சொல்லணும். என்ன சொல்லணும்? ஓம் சிவாய நம என்று 108 முறை சொல்லணும். என்னைக்கு சொல்லணும், எத்தனை நாளுக்குள்ள சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னைக்கு வேணா சொல்லுங்க. ஒரே நாளில் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஆடியோவை நீங்க இன்னைக்கு கேட்குறீங்களா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 100 முறை சொல்லுங்க, நாளைக்கு 100 முறை சொல்லுங்க, நாளை மறுநாள் 100 முறை சொல்லுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குறிப்பு, வடக்கு திசை நோக்கி அமர்ந்து தான் சொல்லணும். நின்றுக்கிட்டு சொல்லக்கூடாது, வண்டி வாகனங்களை போயிட்டு சொல்லக்கூடாது, மாதவிளக்கு சமயத்தில் சொல்லக்கூடாது, அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு சொல்லக்கூடாது, சுத்தமாக இருக்கிற அன்னைக்கு மட்டும் சொல்லுங்கள். அது எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாலும் தவறு கிடையாது. நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாவே உங்களுக்கு சிவனொருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 108 முறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எந்த வேலைக்கும் போகாமல் அமர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. வேலை தான் ரொம்ப முக்கியம். உங்களது வேலைகளையும் அன்றாட பணிகளையும் சரியாக செய்து கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வார்கள். மொத்தத்தில் 108 முறை சொல்லணும். கவுண்ட் வச்சுக்கோங்க, எப்படி வேணால் கவுண்ட் வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க. 108 முறை சொல்லி முடிக்கும் போது சிவ தரிசனத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் உங்கள் நெற்றி போட்டில் பார்ப்பீங்க. ஒரு அருமையான சூட்சமம். இதை செஞ்சிட்டாலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் தெளிவாக இருக்கும், எதிர்காலம் பற்றிய பயம் இருக்காது. 108 முறை ஓம் சிவாய நம நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அந்த மந்திரம் அப்படியே உயிர் பெற்றுடும். அப்படி உயிர் பெற்ற பிறகு உங்களுக்கு துன்பம் வரும்பொழுது, இன்பம் வரும்பொழுது, எல்லா சமயத்திலும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும், சமநிலைக்கு வந்துடுவீங்க. அனைவரும் முயற்சி செய்யுங்க. நம்பிக்கை உள்ளவர்கள், ஈசன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், குருவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஆடியோவை கேட்கும் இக்கணமே தொடங்கிருங்க. உறுதியாக சொல்கிறேன், ஒரே நாளில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, 10 சொல்லணும்னு அவசியம் கிடையாது, 1 சொல்லி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. மொத்தத்தில் ஓம் சிவாய நமன் 108 முறை சொல்லி முடிங்க. உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். சொல்ல ஆரம்பித்த நொடியிலிருந்தே சிவனொருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானங்களை முடிந்த அளவு செய்து கொண்டு இருக்கின்றோம். நீங்களும் இந்த புனிதமான சேவையில் பங்கெடுக்க விரும்பினால் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி 1008 சிவபக்தர்களுக்கு உணவு தரும் அற்புதமான நிகழ்வும் இன்னைக்கு நடக்க போது. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள். மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இணைய விருப்பப்படுறவங்க இன்று மாலை 5 மணிக்குள் இணைந்து கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.